ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். சாதாரணமான மூலிகைகள் கூட அசாதாரணமான பல மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நாயுருவி. இந்த செடி தரிசு நிலம், வேலையோரங்கள், காடு, மலைகள் என எல்லா இடங்களிலுமே இவை வளரக்கூடும். இது பார்க்க மிகவும் அழகாக கூட இருக்கும். இதனுடைய விதை ஒட்டும் தன்மை கொண்டதால் விலங்குகள், மனிதர்கள் சாதாரணமாக நமது ஆண்டை கூட அதில் படும்போது அதில் ஒட்டி கொண்டு அது எந்த இடத்துல விழுதோ அதே இடத்துல இருந்து அது முளைச்சிவிடும். இது பாறைகளிலும் துளிர்த்து வளரும் என்பதால் இதை பல ஊர்களில் கல்லூரிவின் கூட சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இதை என்ன பேர் சொல்லி கூப்பிடுவீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள். ஸோ இப்போது இந்த நாயுருவினுடைய பயன்களை பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க. அப்போந்தான் நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மூல நோயால் அவதிப்படுறவங்க, அதிலும் இரத்த மூலம் பிரச்சனை கொண்டிருக்கிறவங்க நாயுருவி இலையை பயன்படுத்தலாம். நாயுருவி இலையை அரைச்சி பசையாக்கி சம அளவு நல்லெண்ணெய் கலந்து குழச்சி சாப்பிடணும். ஒரு வாரம் வரை தொடர்ந்து காலை மாலை வேளைகளில் சாப்பிட்டால் பலன் கிடைக்கும். 10 மில்லி அளவு எடுத்துக்கொண்டாலே போதுமானது. இதன் இலையை அரைச்சி நெல்லிக்கை அளவு எடுத்து எரும தயிரில் காலை மாலை 2 வேளை சாப்பிட்டு வந்தாலும் இரத்த மூலம் சரியாயிரும். அதேபோல் நாயுருவி விதைகளை நிழலில் காய வச்சு இடித்து பொடியாக்கி துத்தி கீரையுடன் வதக்கி சாதத்தோடு கலந்து சாப்பிட்டு வந்தால் மூலம் குணமாகும். நாயுருவி இலையை மஞ்சளுடன் கலந்து அரைச்சி மூலத்தில் வச்சு கட்டிட்டு வந்தால் மிகவும் இதமாக இருக்கும். அதே போலங்க நாயுருவி இலையை பருப்பு சேர்த்து சமைச்சி சாதத்துடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் நுரையீரலில் இருக்கக்கூடிய சளி அனைத்தும் ஒட்டுமொத்தமாக வெளியேறிவிடும். இருமல் இருந்தாலும் அவை குறையத் தொடங்கும். நாயுருவி வேரை உலர்த்தி பொடித்து சிட்டிகை அளவு மிளகுத்தூள் கலந்து தேனில் குழைத்து கொடுத்தால் இருமல் குணமாகும். காய்ச்சல் இருக்கும்போது நாயுருவி இலையோடு பனைவெள்ளம், மிளகு, பூண்டு சேர்த்து அரைச்சி சிறு நெல்லிக்காய் அளவு உள்ளுக்குள் கொடுத்தால் காய்ச்சல் குறையும். வளரும் பிள்ளைகளுக்கு இதை கஷாயமாக்கி கொடுக்கலாம். அது அவர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். சரும பிரச்சனைகளை தீர்ப்பதில் நாயுருவி சிறப்பாக செயல்படும். நாயுருவி இலையை அம்மியில் வச்சு அரைச்சி சொறி, சிரங்கு, படை போன்ற இடங்களில் தடவ வேண்டும். இரவு நேரத்தில் இதை தடவி காலை வேளையில் கிருமி நாசினி சோப்பு கொண்டு கழுவிவிட வேண்டும். பிறகு தேங்காய் எண்ணெய் தடவி வர வேண்டும். தொடர்ந்து இதை செய்து வந்தால் சொறி சிரங்கு பெரிதும் நம்மை விட்டு போய்விடும். நாயுருவி இலையை முன்தினம் இரவு சுத்தம் செய்து மறுநாள் விடியற் காலையில் உரலில் போட்டு இடித்து கசக்கி சாறு பொழிந்து வடிகட்டி எடுத்துக்கிடணும். 8 தேக்கரண்டி சாற்றுக்கு 1 டம்ளர் அளவு மோர் கலந்து நன்றாக கலக்கி சூரிய உதயத்திற்கு முன்பாக அதை குடிச்சிடணும். இப்படி தொடர்ந்து 7 நாட்கள் வரை குடிச்சிட்டு வந்தால் பெரும்பாடு குறைஞ்சு போயிருங்க. பெரும்பாடு என்பது மாத விளக்கு பிரச்சனை தான். நாயுருவியை எரித்தால் சாம்பல் கிடைக்கும். சாம்பலில் பொட்டாசியம் சத்து அதிகமாக உள்ளது. இந்த சாம்பலை 5 கிராம் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து குழச்சி கொடுத்துட்டு வந்தால் மாதவிளக்கு தடை நீங்கி போயிடும். நாயுருவி வேர் எடுத்து நன்றாக நீரில் அலசி சுத்தம் செஞ்சு பால் விட்டு இட்லி பானையில் வச்சு அதை அவிக்கணும். பிறகு அதை உலர்த்தி பொடியாக்கி வைக்கணும். தினமும் 1 கிராம் அளவு பசும்பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தால் மன நோய்கள் குறையும். மன அழுத்தத்தால் தூக்கமின்மை பிரச்சனை உண்டாகும். இந்த தூக்கமின்மை பிரச்சனையை விரட்டி ஆழ்ந்த தூக்கத்தை உண்டாக்கும். மனதில் படபடப்பு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியதாகவும் இவை அமைந்திருக்குதுங்க. அதுக்கடுத்ததான் நம்மளை பார்த்த உடனே ஒருத்தவங்க சொல்லி சிரிக்கக்கூடியது நம்மளுடைய பற்கள். அந்த அளவுக்கு பற்கள் என்பது மனித உடம்புல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. பல் பிரச்சனைகளும் நீங்கி பற்களும் பளிச்சென்று இருக்க நாயுருவி இலைகள் பெரிதும் பயன்படும். பற்களில் இருக்கும் நுண்கிருமிகள் நீக்கவும். பல் சொத்தை, பல் கூச்சம், ஈறுகளில் வலி, ஈறுகளில் வீக்கம் போன்றவற்றை போக்கி
பற்களை வெண்மையாக்க உதவும் மூலிகைகளில் நாயுருவி மிகவும் முக்கியத்துவமானது. நாயுருவி வேரை எடுத்து சிறு குச்சிகளாக வெட்டி பல்துளக்கி பயன்படுத்தலாம். இதை கொண்டு பற்பொடியும் தயாரிக்கலாம். நாயுருவி வேரை உலர வைத்து பொடித்து சளித்து வைத்து இந்த பொடியை கொண்டு பல் துளக்கி வந்தால் பற்கள் பளபளவென மின்னும். நாயுருவி வேருடன் கடுக்காய், தன்றிக்காய், ஏழு அரிசி, கிராம்பு, சுக்கு, கருவேலப்பட்டை, இந்து உப்பு போன்றவற்றை கொண்டு தயாரிக்கும் பல்பொடி நோய் நொடி எதுவும் அண்டாமல் பற்களை உறுதியாக வைத்திருக்க உதவுகின்றது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. I'm gonna be a little bit of 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 a little